செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூடுவாஞ்சரில் இருக்கிற நம்மளுடைய குரு வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய வாழ்ந்த இல்லத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வாழும்போது இருந்த தாழி இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு உலக உருண்டை மாதிரி தான் தெரியும். ஏன்னா அதில் வந்து சிமெண்ட் பேட்ச் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கான்டினென்ட்டு ஒரு கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தாழியை நாங்கள் ரசித்து பார்ப்போம் எப்போவுமே. அதுக்கப்புறம் அவருடைய வீட்டின் முன்னாடி நின்றுக்கிட்டு எல்லாருமே வந்து வாழ்க வளமுடன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்லுவோம். வாழ்க வளமுடன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டோம். கீழே வந்து அவங்க உறவினர்களாக இருக்காங்க, மேலேயும் வந்து அவங்க உறவினர்களாக இருக்காங்க. அவர் வாழ்ந்த இடத்துல இருக்கிற அந்த தொட்டி தான் அந்த என்ட்ரன்ஸில் இப்போ பார்த்தீங்க, ரெண்டு தொட்டி. அதுக்கப்புறம் அவருடைய ஃபோட்டோஸ்லாம் அங்கே மாட்டி வச்சுருக்கிறாங்க. ஐயாவுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம். ஏன்னா ஐயா வந்து நவம்பர் மாதம் ஃபுல்லாக மௌனத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம இங்கே வந்திருக்கிறதுனால நாம்ளும் கொஞ்ச நேரம் உட்காந்து மௌனத்தில் இருப்போம், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சில மணி துளிகள் தான் நாங்கள் செஞ்சோம். ஏன்னா கொஞ்சம் ஐயாவோட தொடர்புடைய அந்த கோவிலுக்கெல்லாம் நாங்கள் போனோம். இப்போ மெடிடேஷனில் இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் இருந்த இடம் பெரிய ஹாலாக இருக்கும். இப்போ தடுத்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி அங்கே போட்டிருக்காங்க. அதனால் பாதி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போவோம். இப்போ மெடிடேஷனே நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பக்கத்திலே இருக்கிற அந்த ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் அப்படியே பின்னி பிணைஞ்ச நிலையில் பெரிய மரம் இருக்கும். அது சென்டரில் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது பாருங்கள், கீழே பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன். அந்த இடத்துல இருந்து பெரிய மரம் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து, அதாவது ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம், அதுக்கப்புறம் நாங்கள் போகலை. இந்த சென்டர் பகுதியெல்லாம் இருக்குது பாருங்கள், சிமெண்ட் எல்லாம் பேத்து அவ்வளோ பெரிய மரம் இருந்தது. அது வந்து உளுத்து கொஞ்சம் போனது மாதிரி கூட இருந்தது. அதுக்கப்புறம் மழையில் விழுந்துருச்சா என்னன்னு தெரியல, அதை எடுத்துட்டாங்க. ஆனால் அதை சுற்றி அதனுடைய கன்றுகள் அரச மரமும் வேப்ப மரமும் நிறைய இருக்குது. இந்த மரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி வந்து அவங்களுடைய அம்மா வந்து இந்த மரத்தை சுற்றி வந்து தான் பெற்றெடுத்த ஒரு தவம் இருந்து பெற்றெடுத்த ஒரு ஞானி தான் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி. எட்டாவதாக பிறந்த ஒரு ஞானி, அம்மாவுடைய மணி வயிற்றில் பிறந்த அந்த தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய தாய் சுற்றி வந்த இந்த இடத்த நாங்களும் ஒரு தடவை சுற்றிட்டு வந்து அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இளைப்பாறிட்டு வந்தோம். பக்கத்தில் அந்த கோவில் ஒட்டின மாதிரி அந்த குளம் இருக்குது. நாங்கள் இது எப்போ வந்தாலும் அவருடைய இல்லத்துக்கும் இந்த மரத்தை சுற்றியும், அவர் சின்ன வயசில் ஒரு விநாயகரை வந்து தேய்ச்சி குளிப்பாட்டினார் சொல்லுவாங்க, அந்த கோவிலுக்கும் போயிட்டு தான் வருவோம். அப்படி இந்த மரத்தை நாங்கள் இப்போ வளம் வந்துட்டுருக்கோம். இந்த சென்டரில் பாங்க அந்த மரம் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த இடம் பாருங்க, தவம் இருந்து எட்டாவதாக பிறந்த குழந்தை. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்கள் வந்தோம். இந்த கோவில் தான் வேதாத்ரி நம்மளுடைய மகரிஷி குரு சிறு வயதில் வந்து எல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு எல்லாம் வழிபடுவாங்க. அவர் நார் வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டினதான் சொல்லுவாங்க. நாங்கள் அவர் சிறு வயதில் பார்த்த அந்த விநாயகரையும் பார்த்துட்டு அந்த கோவிலையும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தோம். இங்கேயும் நாங்கள் சேர்ந்து வாழ்க வளமுடன் சொல்லுவோம். அவங்க எனக்கு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீடு போகலாம் கிளம்பிட்டோம். சரி, இவள் ரொம்ப நேரம் நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஒரு கருப்பட்டி காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டீ ஷாப்புக்கு வந்திருக்கோம்.
இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். சாமி பார்க்கணுமா இல்லையா? அந்த உட்காரணும் என்ன.